Hi friends, welcome back to Shanla Kathkin channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா green chicken. இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த green chicken பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்து mint leaves வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. புதினாவை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியவும் நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் புதினா கொத்தமல்லி ஒரு ஒரு கட்டை ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தயிர் வேணுமோ அவ்வளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 கப் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து இதை அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு pan எடுத்துக்கோங்க. இதுல வந்து oil ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பட்டை சோம்பு ஏலக்காய் இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டை சோம்பு ஏலக்காய் எல்லா ஸ்பைசஸையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பட்டை சோம்பு ஏலக்காயெலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த க்ரீன் சிக்கன் ரெசிபியில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணல. தக்காளியும் நம்ம ஆட் பண்ணல. சில்லி பவுடர் அந்த மாதிரி நம்ம எந்த பவுடரும் ஆட் பண்ணல. இதை நம்ம வந்து ஜஸ்ட் புதினா கொத்தமல்லியை வச்சு ஈஸியாக பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வதக்க விட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆனியனும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை தான் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிட்டு வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் எல்லா ஸ்பைசஸோடு வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நான் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுவேன். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சிக்கனையும் சால்ட்டையும். ஓகே, இப்போ நம்ம வந்து சிக்கனை நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ நீங்களே பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. நான் வந்து தண்ணியை ஆட் பண்ணல. இந்த தண்ணி வந்து சிக்கனில் இருக்கிற தண்ணி தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த க்ரீன் பேஸ்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த க்ரீன் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை வதக்க விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு வந்து நம்ம சிக்கனில் நல்லா கோட் பண்ணி இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்க, நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எம்மியாவும் டேஸ்டியான ஹெல்த்தியான க்ரீன் சிக்கன் ரெடி. நல்லா வதங்கிருச்சு நம்மளோட க்ரீன் பேஸ்டில். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.